வணக்கம் 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 நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 2க்கான ரிசல்ட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிட்டாங்க. எப்போ பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2வோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செய்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட இருக்காங்க. போனஸ் மதிப்பெண், போனஸ் மதிப்பெண்னால் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா போனஸாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செய்தவங்களுக்கு போனஸ் மதிப்பெண் வழங்க இருக்காங்க. 72 மார்க் வாங்கியிருந்தீங்க கூட போனஸ் மார்க் 10 மார்க் கொடுத்தோம், 82 மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். 72க்கு 10 போனஸ் மார்க் கொடுத்தோம், 82 வந்துருந்தீங்க. 82 மார்க் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு மார்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லுபடி ஆகுங்க. ஏன்னா பாஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க செல்லுபடி ஆகிற மாதிரி அந்த போனஸ் மதிப்பெண் வழங்கி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வழங்கிடுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ரிசல்ட் இன்று அல்லது நாளை அல்லது இந்த வாரம் இந்த மாதம் எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாங்க. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து வாரம் வாரம் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கான வாரம் இந்த வாரமாக கூட இருக்கலாம், இந்த நாளாக கூட இருக்கலாம், இந்த மாலையாக கூட இருக்கலாம், சரிங்களா? அடுத்தபடியாக PGTRB புதிய வேக்கன்சிஸ் மாற்றப்பட்டு வழங்க இருக்காங்க, சரிங்களா? தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை கொண்டு வர்றதா ஒரு தகவல் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. பள்ளி கல்வித்துறை வாயிலாக வந்து வெளிவந்த ஒரு தகவல் என்னென்னா, நியமன தேர்வு, அதாவது நியமன தேர்வு 149 ஜிஓ தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட வாரே வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நாம் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கலாம். சீக்கிரமே இதற்கான அப்டேட் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்துட்ருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.